வெல்கம் டேசஸ் ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம பீட் ஸ்டைல் வேர்க்கடலை சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. வேர்க்கடலையை 2 மணி நேரம் சுட தண்ணியில் ஊற வச்சிடலாம். ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டிடலாம். ப்ரெஷர் குக்கரில் கடலையும் 1/2 கப் தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். 5 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கடலை நல்லா வெந்துடுச்சு. எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தால் அதை வடிகட்டிக்கோங்க. வேக வச்ச கடலை இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பவுலில் 1 தக்காளி இது மாதிரி சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் இது மாதிரி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கேரட் இது மாதிரி துருவி சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆயாச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி கேரட்டாக இந்த நிலக்கடலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சம் மல்லித்தலையால் கார்னிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்நாக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி, ஹெல்தி கூட. மல்லித்தலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்டியான வேர்க்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.